குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் நேற்று ரெண்டு நபர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து சுமார் 2700 குவைத்து தினார் திருடப்பட்டுள்ளது. அந்த அதிர்ச்சி தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 5 பங்களாதேஷ் நாட்டவர்கள் அதிரடி கைது. அடுத்து, குவைத்தில் அடுத்த வாரம் வெளியின் தாக்கம் அதிகமாக இருக்குமாம். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்க. அதுபோல் குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள், குவைத் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நம்ம குவைத் வாட்ஸ்அப் தமிழ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க. அல்லது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத் ஃபர்வானியா காவல் நிலையத்தில் 2 நபர்களால் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து சுமார் 2700 குவைத்து தினார் அடையாளம் தெரியாத நபர்களால் திருடப்பட்டதாகவும், அதில் முதல் நபருடைய வங்கி கணக்கிலிருந்து சுமார் 1500 குவைத்து தினாரும், இரண்டாவது நபருடைய வங்கி கணக்கிலிருந்து சுமார் 1200 குவைத்து தினாரும் அடையாளம் தெரியாத நபர்களால் எடுக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த 2 நபர்கள் தெரிவிக்கையில் அவர்களுடைய வங்கி கணக்கினுடைய தகவல்களை அவர்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை எனவும், அவர்களுடைய மொபைலுக்கு எந்த ஒரு ராங் காலும் அழைப்பு வரவில்லை எனவும் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கை ஃபர்வானிய காவல்துறை அதிகாரிகள் குவைத்தின் சைபர் கிரைம் துறைக்கு மாற்றி விசாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தான் குவைத் அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதாவது, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த காலை அட்டன் பண்ண வேண்டாம் எனவும், அதுபோல உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், ஏடிஎம் பாஸ்வேர்டு, ஓடிபி எண்ணை வந்து யாரோடையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் கூறியது. அந்த செய்தி, நேற்று குவைத் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 5 நபர்களை குவைத் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செய்தி, நேற்று குவைத் அகமதி ஏரியாவில் சாராயம் காய்ச்சும் ஆலையை குவைத் போலீசார் கண்டறிந்து சோதனை நடத்தினர். அதில் வெளிநாட்டைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து கணிசமான சட்டவிரோத பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ISIS அமைப்பில் சேர்ந்த குற்றத்திற்காக 10 வகுப்பு மாணவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் அடுத்த வாரம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி, நேற்று இரவு குவைத் குடிமகன் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. வீடியோவில் அந்த குவைத் குடிமகனின் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, முனிசிபாலிட்டி ஒப்பந்த ஊழியர்கள் குப்பையை சரிவர எடுக்கிறதில்ல, அவங்களுக்கு தேவையான இரும்பு சாதனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு குப்பையை ஒழுங்காக எடுக்காமல் போட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.